ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது கர்ட் பிரிஞ்சால் கிரேவி. ஸோ இந்த கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ தேவையான அளவு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் பேனில். ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்க பிரிஞ்சால்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கிரிப்ஸியாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரை பண்ணதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ அதே ஆயிலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பர்ஸ்ட் ஆன பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ 2 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் 4-5 பூண்டு, இது மூணத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ. ஸோ இதெல்லாமே மிக்சி ஜாடியில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். மசாலா எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் விதை ஆட் பண்ணிக்கலாங்க. அரைக்கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா கலக்கிட்டு அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணும் போது ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தயிர், கத்திரிக்காய், அந்த மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகணும். 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம வச்சுருந்தா போதுங்க. தயிர் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.